காக்கும் பச்சை சூரியனே, சரணம் சரணம். எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பா சத்குரு டி விநாயகர்களுக்கு என்னோட வணக்கம். சாமி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, அவர் இன்னும் எங்கள் ஊரில் இருக்கிறார். அதில் வந்து அவர் சமாதி ஆகிட்டார், அவர் இருந்தால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து அவர் சும்மா அவர் சாமியை பற்றி முழுசாக உணராமல் ஒரு பாமரத்தனமாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். இன்னும் கரெக்டாக சாமியை உணர்ந்தவங்க அதுனா அப்படின்னா, சாமி வந்து இன்னும் என் மகோட இருக்கிறார், அவர் சமாதியாக இருக்கிறார் அப்படிங்கிறது அந்த இடத்துல, அது வந்து அந்த சமாதிங்கிறது நம்ம வந்து சாமியை வந்து ஒரு இடத்துல போய் பார்க்கணும் அப்படிங்கிறக்கா நமக்காக அந்த இடத்துல அது உட்காந்துருக்கிறார். பொதுவாக வந்து எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கார். அது எங்கே இருந்து நம்ம அவரை கூப்பிட்டாலும் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நமக்காக வந்து அது என்ன எதுக்காக கூப்பிட்டோமோ அதை கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறார். அவரை மாதிரி ஒரு கருணையை இதுவரை நாங்கள் அனுபவிச்சதில்லை. இதுதான் எங்களோட ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி சொல்லணும்னா, நேற்று நாங்கள் ஒரு நைட்டு ஒரு 8 மணிக்கு ஒரு 7 மணி இருக்கும் பைக்கில் போய்கிட்டு இருக்கோம். நாலு நடமாட்டம் இல்லாத ஏரியா தான், ஒரு ரூரல் ஏரியாக்குள்ளே போகிறோம். போகும்போது அந்த ஒரு சம்பாஷணைகள் வந்து இது அது இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி பாப்பாவோட பேசி பொண்ணோட பேசிட்டு போகும்போது, சாமி வந்து அப்படியே விபூதி, அந்த ஒரு விபூதியை தயாரிக்கிற ஒரு குடோன்குள்ளே போயிட்டு எப்படி மனம் இருக்கும் அப்படி ஒரு இதை கொடுத்தார். நான் இருக்கிறேன்டா அப்படின்னு அப்போ தான் போட்டு சொன்னேன், இது இப்படி தான்டா நமக்கு வந்து சாமி நம்ம கூட வந்து நிற்பார். இதனால் அதனால் எந்த இடத்துலையும் பயப்படாமல் எதையுமே பயம் இல்லாமல் அணுகணும் அப்படின்னா, அந்த வயசில் ஜெயிச்சிடலாம் அப்படி சொல்லும் போது அது எதுக்காக சாமி அந்த இடத்துல வந்தாருக்கிறதுக்கு இப்போ கரெக்டான அந்த ஞாபகம் வந்துருச்சு. எந்த இடத்துலையும் பயம் ஒன்று தான் மனிதனை வந்து பின்னோக்கி தள்ளும். பயத்தை விட்டுட்டு உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வெற்றி நோக்கி எடுத்து வச்சிட்டோங்கிறது ஒரு கருத்து. அதை வந்து அந்த போய் என் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துருக்கும் போது சாமி வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு இது பண்ணார். அப்போ நான் சொன்ன கருத்து வந்து உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி நான் அதை ஃபீல் பண்ணேன். சாமிக்கு போய் பேசுனா பேசிக்கிட்டே போகலாம். நாங்கள் பேசுகிறது வந்து அது ஒரு போர்வையாக, இது வந்து ஷார்ட் டைமு எங்களுக்கு வந்து நீங்கள் வர்றீங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே அதை அதை பற்றியான ஒரு எந்த தினமும் ஓடிக்கிட்டு இருக்கல. இதை பற்றி நான் ஃபீல் பண்ணல. அதை சொல்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு இதுவும் ஒரு கிடைக்கல. இது இயல்பாக என் மனசில் இப்போ தோணுனதை வச்சு சொல்கிறேன். அவர் மாதிரி ஒரு அவதாரம் வந்து இன்னும் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து அது வந்து இது கிடையாது. ஏன்னா அவர் இன்னும் கூட இருக்கிறாரு. அவர் அவதாரமாக இன்னொரு அவதாரமாக வருவார் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நம்ம உணர்த்துவார். இப்போ அவன் சாமி நான் ஆந்தேன் முட்டை சாமி அப்படிலாம் சொல்கிறதுல எனக்கு வந்து எங்கள் அனுபவத்தில் அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக இல்லை. நன்றி. நன்றி சாமி. எங்கும் நிறைந்த வரம்புக்கு அது மட்டும்தான் சந்தோஷம். ஸ்ரீ சத்குருவே சரண.